நம்ம இன்னைக்கு கிறிஸ்பியான பூரி எப்படி பண்ண போறோம்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவா, அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், உப்பு, இது மாவு பிசையறதுக்கு தேவையான அளவு தண்ணி. நீ முதல்ல இந்த கோதுமை கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் வர்ற மாதிரி ரவா சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்குறோம். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து பரத்தி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஊறின அந்த மாவை நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் போல் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இதை பரத்திக்கலாம். நீ இந்த மாதிரி கொஞ்சம் பொடி மேலே தூவி பரத்திக்கலாம். கொஞ்சம் கனமாகவே பரத்தினா போதும், அப்போ தான் அது நல்லா பொள்ளி வரும். இந்த அளவுக்கு எல்லா மாவையும் நம்ம பரத்தி வச்சுக்கலாம். அப்படிங்களே போ பூரி நல்லா பொள்ளி வந்திருக்குது. இது ரெண்டு சைடு வெந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரவா சேர்த்தனால. வெறும் கோதுமை மாவுலேயும் நம்ம பூரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைதா மாவும் கோதுமை மாவும் மிக்சிலையும் நம்ம பூரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம பூரி போட்டுட்டு மேலாக ஒப்பி ஒப்பி விட்டுட்டோன்னா நல்லா பொள்ளி வந்துடும் பூரி.
இன்னைக்கு நம்மளோட பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பூரி சனா மசாலா அதே மாதிரி பொட்டேட்டோ குருமா சிக்கன் மட்டன் இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். நம்ம கிறிஸ்பியான பூரி ரெடி ஆயிடுச்சு.